ஈரோட்டில் கனவில் வந்த பாம்புக்காக பரிகார பூஜை செய்யச் சென்ற அரசு அதிகாரி பாம்பிடம் கடி வாங்கி நாக்கை பறிகொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு கடித்தால் முழத்தனமாக நடந்து கொள்ளாமல் முறையான மருத்துவம் பார்க்க மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோட்டு பக்கத்துல 54 வயசு அரசு அதிகாரி ஒருத்தருக்கு அடிக்கடி கனவுல பாம்பு வந்திருக்கு. என்ன பண்ணலான்னு மனைவி கிட்ட கேட்கவும் அவங்க இது ஏதோ தெய்வ குத்தமா தெரியுது, எதுக்கும் ஜோசியரை போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்த்த ஜோசியரோ ஒரு கோயிலோட பேரை சொல்லி அங்க ஒரு பூசாரி இருக்காரு, அவர்கிட்ட போனா பரிகாரம் செய்வாருன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அரசு அதிகாரியும் மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த பூசாரி கிட்ட போயிருக்காரு. பூசாரியும் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியின் பாம்பை வச்சு நாகசாந்தி பூஜைன்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. பூஜையோட கடைசி கட்டமா பாம்பு முன்னால நாக்க நீட்டுங்கன்னு சொல்ல அந்த அதிகாரியும் நாக்க நீட்டி காட்டியிருக்காரு. நம்ம நாக்க விட பெருசா இருக்குதேன்னு நினைச்சதோ என்னவோ அதிகாரியோட நாக்க பாம்பு கடிச்சிருச்சு. அதிர்ச்சி அடைஞ்ச கோயில் பூசாரி கத்தியை எடுத்து பாம்ப இல்ல இல்ல அதிகாரியோட நாக்க வெட்டிட்டாரு, அவ்வளவுதான். அந்த அதிகாரி அங்கேயே மயங்கிட்டாரு. அப்புறமா அவரை ஈரோட்டில் இருக்கிற தனியார் மெடிக்கல் சென்டர்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர் செந்தில்குமரன் அடங்கிய மருத்துவர்கள் குழு அவரை போராடி ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. இப்ப அந்த அதிகாரி நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்படி பாம்பு கனவுல வந்துச்சு பரிகாரம் பண்ண போனேன்னு மூட நம்பிக்கையை வளர்க்காமலும் பாம்பு கடிச்சா மடத்தனமா வைத்தியம் பண்ணாம முறையா மருத்துவம் செய்யணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. தயவு செய்து இந்த கட்டுக்கதைகள் விஞ்ஞான பூர்வமா இல்லாத எதையும் நம்பாதீங்க. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா தவறான முதலுதவிகள் எதையும் நீங்கள் பண்ணாமல் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக நீங்கள் காலதாமதம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உடனடியாக போங்க. அதே மாதிரி பாம்புகள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல எப்படி நடமாடுறதுன்னு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தில் நீங்கள் நடக்கிறதா இருந்தது அப்படின்னா உங்கள் காலணிகள் போட்டுக்கோங்க, ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க, ஒரு தடி எடுத்து தட்டிக்கிட்டே போங்க. இப்படி பண்ணுறதுனால பாம்புகள் நம்ம வழியில் குறுக்கிடாமல் இருக்கும். அதே மாதிரி நைட்டு வெளியில் படுக்கிறதா இருந்தால் கீழே படுக்கிறதா இருந்தால் கொசுவலை கட்டி படுங்க, ஸோ பாம்பு நம்ம உள்ளே வராது. அதே மாதிரி உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுகாதாரமாக இருந்தது அப்படின்னா இந்த பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் மக்களே, எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையை நலமானதாக அமைச்சுக்கோங்க. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அருண்குமார் மற்றும் ஆசாத்.